கேவலிவனம் சுகுமார் வாத்தியார் அவர்கள் தற்போது அரசு புரிவார்கள். தேவர்கள் சுரேந்திர தேவர்களுக்கெல்லாம் தேவேந்திரனாகிய அப்படின்னு மனசிந்த வண்டிதான். மனுஷன் சிறந்தவர் யார்? சக்கரவர்த்தி. மனுஷன் சிறந்தவர் சக்கரவர்த்தி தான். அவரை நிகரானவர் மனிதருக்கு மேல். மனித உலகில் மனிதனாக பிறந்தவர்கள் சிறந்தவர் சக்கரவர்த்தி. மனசிந்த வஞ்சிதம் ஏகசுரா சுரேந்திர மகிந்த வஞ்சிதம் காயிக்கமலம். காய்கி கர்மத்தை வென்றவர் காயிக்கமலம். வனமாமி வட்டமான யுத்தம். வனமாமி வட்டமான வட்டமான் என்றால் பாகருமையிலே வட்டமானர் நான் வணங்குகிறேன் என்று மங்கள வாழ்த்து இடு. ஒரு குண்டுகுண்ட ஏராச்சாரியார் நூல் மங்கள வாக்கின் முதல் சுவரம் ஏகசுரா சுரேந்த மனுஷிந்த வஞ்சிதம் காய்கமலம் பிரமாணி வட்டமானம் தம்மச கத்தாரம். தர்மத்தின் தலைவராக இருக்கின்றவரும் தர்மத்துக்கு தலைவர் காலங்காலமாக கீர்த்தனர் இருந்தனர் பொதுவாக. அதிலும் நடைமுறையில் இருக்கின்ற கீர்த்தனை 24 நாம் தற்போது வணங்கி கொண்டு வருகிறோம். அதில் கடைசி பகவானாக மகாவீரை வணங்கி வருகிறோம். அனைத்து தீர்த்தங்களும் ஒருவரே. அனைத்து தீர்த்தங்களும் ஒரே கர்மத்தை தான் செயல்பினார்கள். சித்தங்கள் இருக்கிறார்கள், சித்தப்படையும் இருக்கிறார்கள். சித்தப்படையிற்கும் தீர்த்தங்களுக்கும் ஒரே வித்தியாசம், தீர்த்தங்கள் நாம புண்ணியத்தோடு சித்தப்படி வழங்குகிறோம், நேரடியாக சித்தப்படி வழங்குகிறோம். ஆனால் மொத்தத்தில் ஒரே நேரத்தில் பார்க்கும் போது அனைத்து சித்த உயிர்களும் சித்த பகவான் தான். தீர்த்தங்களை சிறப்பாக வழங்குகிறோம். அதில் கடைசி தீர்த்தங்களான மகாவீரை நாம் தற்காலத்தில் நடைமுறை அதிகமாக வணங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு வந்திருக்கும் மகா இளைய மகா சுவாமி அவர்களுக்கும் மற்றும் உள்ள அறிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் மற்றும் உள்ள இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியில் கலந்து இருக்கின்ற பல்வேறு அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சொல்லிக்கொள்ளோடு ஒன்றே ஒன்று, அறிஞர்கள் பேசியிருக்கிறார்கள் தியானங்கள் 4 வகை. அதில் ஒன்று ஆத்திரம் ரௌத்ரம் தர்மம் சுக்கியானம் இருவார். ஆத்த தியானம் என்பது 4 வகை. இஷ்டானிஷ்டராபதோவரின் இஷ்டமான பொருட்கள் கிடைக்க வேண்டிய என்றாலும் எதிர்ப்பான பொருள் நம்ம வாய்க்க போது அதனால் ஏற்படுகிற தியானமும் நோயினாலும் லாபம் லாபம் வரவில்லை என்றாலும் சிந்திக்கொண்டிருக்கும் அதுவும் தியானத்தின் வகையில் தான் சேர்க்கப்படுகிறது. அதனால் நாம் தினந்தோறும் நல்ல நிலையில் நல்ல மனதுடன் நல்ல எண்ண செயல்களை செய்திருக்க வேண்டும். அதுவும் சுபத்தியான கருத்தில் தான் கொள்ள வேண்டும். சும்மா சும்மா இருக்கிறோம் என்று சென்று தேவையெல்லாம் உன்னை வளர்த்துக் கொண்டவன்னால் அது ஆத்த தியானத்திலும் இருக்கலாம், கௌத்தர தியானம் இருக்கலாம். கௌத்தர தியானங்கள் இஷ்டமான காரியங்கள் நடக்கப்படும். ஒவ்வொரு செத்து விட்டானே பரவாயில்லை போய்விட்டான் என்றும் ஐயோ அவனுக்கு நஷ்டமாகிவிட்டது என்று திரும்பியோடு ஆத்த தியானம் என்பது இந்த அதிர நான்கு இதிரி நான்கு 8 வகையிலுள்ள தியானங்களை நாம் இந்த மகாவீர பகவான் வணங்கி வருப்பது விழிப்புணர்வு நாம் இருக்க வேண்டும். பாவபந்தங்களை குறைக்க வேண்டும், முடிஞ்சளவு குறைக்க வேண்டும். அதற்காக நாம் உத்தமர மனிதனாக இன்று இந்த 5 காலத்தில் வாழ முடியாது என்று எல்லோருக்கும் தெரியும். உத்தமமாக இருப்பது கஷ்டம். அது சில புது சின்ன பிணைப்பின் காரணமாக நல்லவன் கூட ஜீவனாக மாறிவிடும் காலம். அந்த 5-4 காலத்தில் ஊழினை ஆட்டி பிடிக்கிறார். ஊழினைக்கு நிகர் உயிர் திருவினை யாவோட யாவோட பக்தி சூரியன் தான் வந்துருன்னார். அதுக்கேற்ற போல் நம்மளுடைய மனமாகப்பட்டது ஊழினைக்கு கட்டுப்பட்டுதான் இருக்க வேண்டும். அது யாராலும் ஒன்று செய்ய முடியாது. அதற்காக நாம் துன்பப்படவும் கூடாது. உடனே எல்லா விஷயங்களையும் நாம் உடனடியாக முடித்து விட முடியாது. சிறு சிறு காலமாக வீட்டு இருந்து செயல்பட்டு பாப வந்த குறைக்கலாம் என்று சொல்கிறோம். அடுத்ததாக சுக்கர தியானம்
நம்மிடம் கை போறாரு. இருந்தாலும் தர்மஸ்தானத்தில் நான்கு வகை உண்டு. ஆக்கணையும் அபாரவசியம் திபாரவசியம் என்று சொல்லக்கூடிய நான்கு வகை தியானங்கள் உள்ளது. அதிலே இப்போ சொன்னார்டா அறிஞர் பெருமக்கள், தியானங்கள் தர்ம தியானம் மட்டும் இட்டுமா என்றால், தர்ம தியானமும் இல்லை என்றால் நாம் அடுத்த ஜென்மத்தில் எப்படி இருக்கோமோ என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் நம்மிடம் மூன்று தியானங்கள் இருக்கும். சுத்த தியானம் இந்த பஞ்சமகாலத்தில் ஏற்படாது. அப்போ உங்களிடம் என்ன இருக்க வேண்டும்? ஆத்த தியானம் ரௌதர் தியானம் நீங்கப்பட வேண்டும், முழுவதுமாக நீங்கப்பட வேண்டும் என்று சொல்ல முடியாது. குறைஞ்சது சில நிமிடங்கள் நீடிக்கலாம், அதுக்கேற்ற பலன் அணிவிக்கலாம். ஆகமத்தில் இரண்டரை நாளைக்கு அந்த அசுவ தியானங்கள் நீடிக்க கூடாது என்றாலும் ஒன்று விலங்குத்துறை ஒன்று நரகத்துறை, அந்த அளவுக்கு அத்தனை நிமிடங்களோ அத்தனை மணி நேரங்களோ நம் ஆத்த தியானத்தில் ரௌதர் தியானத்தில் மூழ்கி இருக்க கூடாது என்று தங்களை நான் விரும்பி கேட்கிறேன். பாவபந்தத்துக்கு முதல் அடிப்படை தியானம் தான். தியானத்தில் தான் பாபமும் வரும், தியானத்தில் தான் புண்ணியமும் வரும். அதில் அறுபதான நீங்கிவிட்டு சுபத்தியானத்தில் ஈடுபட வேண்டும். சுபத்தியானத்தில் எந்திரிவிடு, அதுதான் சுக்கரத்தியானம் தர்ம தியானம் என்று சொல்வார்கள். அந்த தர்ம தியானத்தை தான் நாம் கைகொள்ள வேண்டும். அதில் நான்கு பாகம் உள்ளது. அந்த முதல் பாகத்தை கூட இப்படி தெரிவிக்க முடியாது. அந்த முதல் பாகம் இல்லை என்றால் நாம் பவ்ய ஜீவன் என்று சொல்வதற்கே தகுதி இல்லை என்று சொல்லலாம். அது ஆக்கிரசியம் என்றால் ஆக்கனை என்றால் ஆர்டர். பகவான் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சிந்தித்து பார்ப்பதாம் ஆக்கிரசியம் என்ற தர்ம தியானத்தின் முதல் பகுதி. நாம் அப்ப என்ன செய்ய வேண்டும்? இரவும் பகலும் நாம் எப்பொழுதெல்லாம் பயன்படுத்தோ புலர் புலர் என்று அறியாமல் தர்ம தியானம் என்கின்ற நூல்களை நன்கு படித்தால்தான் தர்ம தியானத்தை ஈடுபட முடியும். கலந்து வேலைக்கு சூழ்நிலைக்கும் வித்தியாசங்கள் ரெண்டு, அது தகுதி ஆளுடுதான். அந்த மாதிரி தர்ம தியானம் நமக்கு கை கூட வேண்டும் என்றால் அதற்குள்ள தகுதி இருக்க வேண்டும். தர்ம தியானம் சொல்லிவிட்டால் போகாது. அறிஞர் சில சொல்வார்கள், சில நேரம் சில மனிதர்கள் நன்றாக இருப்பார்கள், திருப்பி தீவிரமாக மாறிவிடுகிறார்கள் அப்படின்னு அறிஞர் சொல்லியிருந்தார். நான் யார் சொன்னார் எனக்கு தெரியவில்லை. அதே போல் நாம் வாழ்நாள் போதாகும் எந்நேரம் தர்ம தியானத்தில் ஈடுபடுறோம். தர்ம தியானத்திலே புண்ணியம் வேறு தியானம் வேறு. புண்ணியம் என்பது அதாவது ஜெயினரல்லாதவரும் புண்ணியத்தை சம்பாதிச்சிருக்கலாம், ஜெயினர் இல்லாதவரும். அதனால் புண்ணியம் என்பது காமன். அதை நாம் புண்ணியம் செய்திருக்கிறோம் என்று சொல்லுவேன். நான் கூட புண்ணியம் செய்து காக்க போது ஏசி காட்டு அந்த 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 பிறவிக்கு அந்த நாய்க்கு அது சுலமாக தெரிகிறது. அப்ப அது புண்ணியம் என்ன ஜீவன் தான். மனித ரூபத்துல ஐம்பொதி ஆறு பொதி இருக்குது, ஆறு பொதி அனுபவிக்கிறது சுகமாகலாம். அப்ப அவனும் புண்ணியவான். ஆறு பேர் சில பொதுவு பெயர் ஆகிடு, நிரந்தர பெயர் ஆகி பிறகும் போது நிர்வாக பெயர் ஆகுது. அப்ப அவன் மன்ன புண்ணியம் அப்பப்போ அப்படிங்கிறது எவ்வளவு மார்க்கு நாற்பது அறுபது பர்சன்ட். அது மாதிரி ஐம்பதுக்கு வேலைப்பாடு நேரம் போட்டுதான் புண்ணியம் பாவம் வந்து பிரிக்கப்படுகிறது, பந்தேஜ் போடப்படுகிறது. அப்ப புண்ணியம் அவனான்னு பண்ணிடலாம். அது பிரச்சனை எவ்வளவு திரும்ப வாங்கலாம். அது பிரச்சனை பெரிய ஒழிக்க தியானங்களும் முழுமையானது. அதே அறத்தியானம் புண்ணிய தியானம். நீங்க புண்ணியம் செய்யலைன்னா எதை கொடுக்கிறோமோ அதை நாம திருப்பி வரதான் புண்ணியமும் பாவம். தர்மோ ரட்சண ரட்சணகா, எந்த தர்மத்தை ரட்சணை செய்கிறாயோ அதே தர்மம் தான் உன்னை காப்பாற்றும். எந்த தர்மத்தை அலட்சியப்படுத்துகிறாயோ அதே தர்மம் உன்னை அலட்சியப்படுத்தும். அது உனக்கு தெரியாது. ஏனென்றால் தெரியாததுக்கு காரணம் என்ன? நித்யாத்தம். நித்யாத்தம் என்றால் என்ன? பொய் தவறை முந்தைய பொய் என்ற பொய் தவறு என்ற பொருள் தான் நித்யாத்தம். அப்படி இருக்கும் போது நீ நித்யாத்தம் விலக வேண்டுமானால் முதலில் ஜன நூலில் நன்றாக படிக்க வேண்டும். அப்போதுதான் ஆக்கணம் செய்யும் என்ற தர்ம தியானம் முதல் பாகம் கையாள வேண்டும். நூறு அறுநூல் இல்லை என்றால் நீ ஞானியாக இருக்க முடியாது. ஞானி இல்லை என்றால் கர்மத்தை ஜெயிக்க முடியாது. கர்மத்தை ஜெயிக்கவில்லை என்றால் நீ மோட்சமே அடைய முடியாது. அதனால் நீங்கள் நீங்கள் வீட்டுக்கு சென்றாலும் எண்ணி நேரம் நீங்கள் போன இடமும் பண்ண விருப்பம் இல்லையா பரவாயில்ல, இருந்தால் பாபந்தங்கள் ஒத்தாது. அதனால் நீங்கள் பாபத்தை கருத்து கொள்ள வேண்டுமால் பிரதான பகவான் அதிகம் சொன்ன ஆக்கள் விஷயம் தர்மம் என்ன சொல்லுகிறது என்று முதலில் படித்து தெரிந்து கொள்ளுங்கள். அதிலிருந்து உங்கள் பாபம் தானாக விலகும். பாபமும் உபாத்தியாயர் அவர்கள் வழங்கினார்கள், அவர்களுக்கு நன்றி. இறுதியாக நன்றி உரை
நற்காட்சி ராஜேந்திரன் அவர்கள் வழங்குவார்கள். மற்றும் அவர்களுக்கும் வேறு குமாரி அவர்களுக்கும் அவர் குழுநர்களுக்கும் அனைத்து சமத்தாரிகளுக்கும் குடும்பத்திற்கும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். வளர்க செங்கோல் நன்றி அரசனாக நாடலாம் விளைக மட்டும் எங் குல அறத்தினோரும் இனிதூரி வாழ்க எங்கள் எங் குல அறத்தினோரும் இனிதூரி வாழ்க எங்கள் பொங்கவன் பயந்த மெய்னோன் புகழுடன் பொலிகமிக்கு பொங்கவன் பயந்த மெய்னோன் புகழுடன் பொலிகமிக்கு கேட்கிறீங்களா? நன்றி.